ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாட்டோட அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்தியாவில் பலரும் வைட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு வருவதால் பல ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நீங்கள் வைட்டமின் டி குறைபாடு பிரச்சனையை அலட்சியம் காட்டாமல் அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுப்பது நல்லது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாட்டோட அறிகுறிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா உடல் வலி. அடிக்கடி நோய் ஏற்படுவதாலும் உடல் சோர்வு, மனநிலையில் மாற்றம், மனச்சோர்வு, முடி பார்த்தீங்கன்னா உதிர்தல், எலும்புகள் பார்த்தீங்கன்னா பலவீனம் அடைதல், மூட்டு வலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாட்டோட பொதுவான அறிகுறிகள்னு டாக்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியம். வைட்டமின் டி குறைபாட்டால் கால்சியம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸை உறிஞ்சி எலும்புகளை பாதிப்படையும். இதனால் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அபாயமும் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இதய ஆரோக்கியத்தை பாதிக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. வைட்டமின் டி குறைபாட்டில் முக்கிய அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல் எடை அதிகரிப்பதும், எலும்பு அலர்ஜி, மூச்சுக்குழாய் மற்றும் சுவாச தொடர்பான தொற்று பிரச்சனைகளுக்கும், நுரையீரல் பிரச்சனையும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டில் முக்கிய அறிகுறிகள்னு சொல்லலாம். வைட்டமின் டி குறைபாட்டை போக்குவதற்கு உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா பால், முட்டை, சிக்கன், மீன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை கட்டாய உணவில் சேர்த்துக்கொள்வது நல்ல பலனும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி. உடலுக்கு தேவையான வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலிருந்தே கிடைக்குது. அதனால் காலை வெயிலில் 20 நிமிடம் நீங்கள் நின்னீங்கன்னாவே உங்களுக்கு வைட்டமின் டி சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்வதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.